ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே ஏதாவது அசையா சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் ஒரு சில பாக்கியவான்களுக்கு பலிதமாகும். அப்படி பலிதமாகக்கூடிய அந்த பாக்கியவான்கள் ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு தேதியில் அல்லது ஏதாவது ஒரு முகூர்த்தத்தில் வாங்கிட்டு அந்த சொத்துக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத தொல்லைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 5வது, 7வது, 9வது நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வாங்கலாம். அதே சமயம் முகூர்த்த நாள் அப்படிங்கிறது வந்து, முகூர்த்த நாளில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முகூர்த்த நாள் அப்படிங்கிறது அந்த நாள் முழுவதும் இருந்துகிட்டு இருக்குது. காலையாக இருந்தாலும், மதியமாக இருந்தாலும், மாலையாக இருந்தாலும் நம்ம கையெழுத்து போட்டு பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சில ராசிகளுக்கு ஆகாது. அதனால் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அல்லது எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், உங்களுடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ அல்லது நட்சத்திரத்திற்கு நீங்கள் கணக்கு வைக்காம அன்றைய நாளில், அதாவது எந்த நாளில் பதிவு பண்ண போறீங்களோ, நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து எந்த நாளில் பதிவு பண்றீங்களோ, அந்த நாள் மதியத்துக்குள்ள, அதாவது மதியம் 12 மணி அல்லது 1 மணிக்குள்ளாகவே பதிவு கையெழுத்து போட்டுக்கிறது நல்லது. அந்த மாதிரி பதிவு பண்ணும் பொழுது அந்த சொத்துக்கள் மூலமாக மற்ற மக்களுக்கு, மற்ற சமுதாயத்துக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு சக்தியை, அது மாபெரும் சக்தியை இந்த அனுகிரகம், இந்த சொத்து வாங்க கூடிய அந்த தேதியில் நிச்சயமாகவே அனுகிரகம் கொடுக்கும். அதனால் யாராக இருந்தாலும் சொத்து வாங்கும் பொழுது, ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில், எந்த நாளாக இருந்தாலும், அது முகூர்த்த நாளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு நல்ல நாளாக அல்லது நல்ல தேதியாக இருந்தாலும் சரி, ஆனால் காலை நேரத்தில் ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை, அதாவது 6 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக ஒரு சடங்குக்காகவாவது ஒரு கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. நேயர்களே, பேரை மாற்றி வாழ்கிறதை விட பேர் சொல்கிற மாதிரி வாழ்கிறது தான் முக்கியம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.